சொல்லுங்க உங்க நேம் என்னமா? முகேஷ். முகேஷ், உன் எங்க இருந்து வரீங்க? ஜெயந்திபுரத்துல. ஜெயந்திபுரத்துல இருந்து வரீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? 11th படிச்சிட்டு இருந்தீங்க. இப்ப டிஸ்டன்ட் ஆயிட்டீங்களா? என்ன ரீசனா டிஸ்டன்ட் ஆயிட்டீங்க? வந்து படிப்பு ஸ்டடீஸ் வந்து வரல. ஓகே, என்ன மார்க் எடுத்தீங்க? 10th எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க? 204 மார்க் எடுத்திருக்கீங்க. ப்ளஸ் 1 என்ன குரூப் படிச்சிருந்தீங்க? தேர்ட் குரூப். வாட்ஸன் குரூப் படிச்சிட்டு இருந்திருக்கீங்க. ஸ்டடீஸ் கொஞ்சம் டஃபா இருக்கிற ரீசனால ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ப்ளஸ் 1 ஸ்டாப் பண்ணிட்டு இங்க ஹோட்டல் மேனேஜ் செஞ்சிருக்கீங்க. எங்களோட காலேஜ் உங்களுக்கு எப்படி தம்பி தெரியும்? இங்க ஒரு படிச்ச அண்ணன் ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்காரு. சரி, இங்க நல்லா கோச்சிங் கொடுப்பாங்க அப்படின்னு. ஓகே, அவங்க அந்த அண்ணனோட அப்பா கொடுத்தாங்க. ஓகே சார். ஸோ இவங்க சொல்ற மாதிரி இங்க படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் முன்னாள் மாணவர் வந்துட்டு இங்க படிச்சு நல்ல ஒரு ட்ரைனிங் அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரில போய் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அந்த பையனோட அப்பா வந்து அவங்களோட நெய்பர். இந்த பையனால ஸ்கூல்ஸ்ல படிக்க முடியல, டிஸ்கண்டி ஆனால் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படிங்கிற டிஸ்கண்டி சும்மா இருந்த கூடாது, அகைன் ஒரு டிப்ளமா படிச்சு நல்ல ஒரு ஜாப் போகணும்னு சொல்லிட்டு எங்களோட இன்ஸ்டியூஷன் பாஸ்டன் இன்ஸ்டியூஷன் அவங்க சேர்த்து விட்டுருக்காங்க. நேற்று தான் இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 எல்லாம் படிச்சுக்கும் போது மெடிக்கல் ரீசன்னாலயோ இல்ல வேற ஏதோ ஒரு பர்சனல் காரணத்தினாலயோ நீங்க வந்து ஸ்கூல்ல டிஸ்கண்டி பண்றீங்க, அந்த மாதிரி சிச்சுவேஷன் லைஃப்ல ஆகுதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அதோட ஸ்டாப் ஆயிராமா அகைன் நீங்க ஒரு டிப்ளமா கோர்ஸ் சேர்ந்து அதுல நல்ல ஒரு லெவல்ல லைஃப்ல அடுத்த ரேஞ்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையில தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.